அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி சந்தை எப்படி பார்க்க இது காரணிகளா நம்ம இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவுமே இல்லாம எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது சந்தையின் ரேஞ்ச் மற்றும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஆப்ஷன் வார்த்தைத்தின் மூலம் நாம் எப்படி கண்டறிவது இதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது கிடையாது இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கட்டண பயிற்சியில வந்துட்டு ஒரு ஆப்ஷன் அதன் பிறகு அட்டவணைப்படி மார்க்கெட்ட மார்க்கெட்டோட் எப்படி தேர்ந்தெடுப்பது உண்டான கான்செப்ட் நம்ம ப்ரிப்பேர் வச்சிருக்கிறோம் இதனால எப்பவுமே வந்து கட்டண பயிற்சியில வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியம் கணக்கிட்டு முறைக்கு தனியான கட்டண பயிற்சியும் கான்செப்டுக்கு தனியா கட்டண பயிற்சியும் இருக்கும் இப்போ இந்த கால தீபாவளியோட பண்டிகையை முன்னிட்டு சலுகை கொடுத்துருந்தா நிறைய பேர் கேட்டிருந்தான்னு கொடுத்தோம் அது வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அந்த வந்துட்டு அதுக்குண்டான சலுகை விலை இருக்க போகுது இப்போ அந்த இரண்டும் சேர்த்து ஒரே கட்டண பயிற்சியா கொடுக்க போறோம் இந்த ஆப்ஷனுடைய கணக்கீட்டு முறை மற்றும் கான்செப்ட் இந்த இரண்டும் சேர்த்து நாம தரோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு கூப்பிட்டு வாட்ஸ்அப் நம்பர்ல இருக்கு அதை கூப்பிட்டு உங்களோட விருப்பத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஜிபிள் நிறுவனத்தின் மூலியமா ஜிபுல் நிறுவனத்தின் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்று சந்தை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நேற்று பதினெட்டாயிரத்தி அறுபத்தி எட்டுல க்ளோஸ் ஆயிருந்தது ஓப்பன் பதினெட்டாயிரத்தி எண்பத்தி நாலு நம்ம நேத்து வந்து ஒரு இம்பாக்ட் சொன்னோம் ஷார்ட் கவரிங் வந்திருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஷார்ட் கவரிங் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் மிக அதிகமாக மாறி இருக்கு இதோட தாக்கம் சந்தை மேல்நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்குமா இருக்கா அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்புறம் ஷார்ட் கவரிங்க்கு வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள பார்த்துட்டு ஐவி ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சைடோட ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இம்ப்ளாய்டு வால்டிட்டி அதிகமாயிருக்கு இதனுடைய தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா சந்தை மேல்நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இன்று வந்துட்டு சில மாற்றங்கள் மட்டும் ஒன்று ஏற்பட்டுச்சு அட்டவணையில மாற்றமே ஏற்படல நேற்று என்ன முடிவுற்ற அட் அதே அட்டவணை திரும்ப வந்தது அதனால ரேஞ்ச் மாறல ரெண்டாவது விஷயம் இன்று காலையில் நேற்று எப்படி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள விலை விலை வித்தியாசம் வந்து அதிகரித்து முடிஞ்சதோ இன்று ஓப்பன்ல அப்படி பாதியே குறைஞ்சிருச்சு அப்போ அதனுடைய எதிர்பார்ப்பு கம்மியானதுனால அதனுடைய இம்பேக்ட் புட் ஆப்ஷனுக்கு கிடைத்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு புள்ளி கேப் அப் கிடைச்சிருக்கு ஹை பதினெட்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு லோ பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு க்ளோசிங் வந்து பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு மைனஸ்ல முடிஞ்சிருக்கு புள்ளி பதிமூணு புள்ளிகள் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு அப்போ இது நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் பாத்துட்டீங்கன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது புள்ளிகளுக்கு மேல பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப பாருங்க நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்ப பாருங்க பதினெட்டாயிரத்தி எழுவத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு இறங்கியிருக்கு அதாவது ஃபியூச்சர் வந்துட்டு ஐம்பது புள்ளிகள் இறக்கும் ஆனா ஸ்பாட் எவ்வளவு இறக்கும் இருபத்தி நாலு புள்ளிகள் அப்போ இருபத்தைந்து புள்ளிகள் பிரீமியம் குறைந்துள்ளது இதனுடைய தாக்கம் கால் ஆப்ஷன் உண்டான பிரீமியம் கொடுக்காது அந்த டைம் வழி இல்லாம அது புட் ஆப்ஷனுக்கு அது வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கும் வர்த்தக ரீதியா பார்க்கும்போது இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு ஏன் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணிச்சு அப்படிங்கறது ஸ்பாட் ஆப்ஷன் அதாவது ஸ்பாட் நிப்டி வேணா நேற்றைய கையை பிரேக் பண்ணிருக்கலாம் ஆனால் ஃபியூச்சர் வந்து நேற்றைய கையை பிரேக் பண்ணல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் புட் ஆப்ஷன் அண்டு பதினெட்டு நூறு கால் ஆப்ஷன் பதினெட்டு இரநூறு கால் ஆப்ஷன் பதினேழு தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் பதினெட்டாயிரம் கால் கொடுத்துருக்குறாங்க சந்தை வந்து பேரஹெஜிங் பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு பதினெட்டு நூறு பதினெட்டு இரநூறு பதினேழு தொள்ளாயிரம் ஸோ அதனால வந்து பதினெட்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய லெவலாக இருக்க போகுது ஏன்னா பதினெட்டாயிரம் புட்டுக்கும் பதினெட்டாயிரம் காலுக்கும் இது மல்டிபிள் ஹெஜ்ஜும் வந்து இருக்கு பேரஹெஜிங்கும் இருக்கு ஹெஜ்ஜு ஹெஜ்ஜுமே ரொம்ப தூரமா இருக்கு இந்த மூணு கான்செப்டுமே உள்ள இருக்கு அப்ப பதினெட்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேல் சந்தை இருப்பது யாருக்கு சாதகம் பதினெட்டு ஐம்பதுக்கு கீழ் இருப்பது யாருக்கு சாதகம் அதே போல மார்க்கெட் வந்து நேற்றைய லோவை பண்ணல ஆனா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணிருக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூத்தி முப்பது புள்ளிகள் வந்திருக்கு அப்ப பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு க்ளோஸ் ஆயிருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஹைய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது புள்ளிகளும் லோல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பது புள்ளிகளும் வித்தியாசம் இருக்கு ஐம்பது டு அறுபது புள்ளிகள் அறுபது புள்ளிகள் இருக்கு அப்போ சராசரியா க்ளோஸ் ஆயிருக்கு அதனால பதினெட்டாயிரத்தி ஐம்பதுங்கிறது நல்ல மிக முக்கியமான லெவல் தான் இருக்க போகுது அப்ப இன்னைக்கு பாருங்க நம்மளுக்கு இம்பாக்ட் ஜோன் அப்படின்னு பாக்கீங்கன்னா எல்லாமே கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பதினெட்டு நூறு புட் ஆப்ஷன் ஒண்ணுதான் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கும் மற்ற அனைத்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு சோ இதனுடைய இம்பாக்ட் வந்து பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது மிக முக்கிய லெவல் இருக்க போகுது பதினெட்டாயிரத்த சப்போர்ட் எடுத்து இன்றைய லோவ நாளைக்கு பிரேக் பண்ணாமல் இருந்தால் சந்தை மேல் நோக்கி வர வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் பதினெட்டாயிரத்தி ஐம்பதற்கு கீழ் நிலை பெற்று இன்றைய லோவை பிரேக் பண்ணா சந்தை நல்ல இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம் சோ இது வந்து ஏன்னா ஹெஜ் இப்படி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இந்த மூமெண்ட் இந்த எல்லா ஸ்ட்ரைக்குமே இன்க்ளூட் ஆயிருக்கு அதனால பதினெட்டாயிரம்ங்கிறது நல்ல ஒரு இம்பேக்டா இருக்க போகுது இதனுடைய தாக்கம் இப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ இம்ப்ளைடு வால்ட்லிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்டிக்கு பாத்தீங்கன்னா பதினாறு இருபத்தி ரெண்டுல இருந்து

விலை வந்து ஒரு பத்து ரூபா பொருள் இப்போ அவுட் மணி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு காலே வந்து விலை அதிகமா ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க இம்பாக்ட் பண்ணுது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பேங்க் நிப்டி ஆ ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பத்தொன்பது நானூத்தி முப்பத்தி எட்டு இன்னைக்கு ஓபன் முப்பத்தி ஒன்பது ஐநூத்தி பதினேழு ஹை முப்பத்தொம்பது ஐநூற்றி அறுபது லோ பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு நம்மளுக்கு எஸ்டடே ஹை அண்ட் லோ எதுவுமே பிரேக் ஆகலை மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தறுபத்தி க்ளோசிங் ஆயிருக்கு இப்போ பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிப்டியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு அண்டு முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எழுபது மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு எழுபது புள்ளிகள் ஆனா பேங்க்யோட பியூச்சர் பாத்துட்டீங்கன்னா நூத்தி ஆறு புள்ளிகள் அப்போ கிட்டத்தட்ட நேற்றைய பிரீமியத்தை விட இன்னைக்கு பிரீமியம் அதிகமா கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்க உறுதி பண்ணிக்கலாம் பட் பிரீமியத்தில் இருக்கு மார்க்கெட் வந்து பிரீமியத்தில் இருக்கு பட் நேற்றைய பிரீமியம் இங்கே கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறது இங்க தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி எட்டு ஹையாவும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தொன்னு லோவாவும் இருந்திருக்குள்ள ஈடுபட்டிருக்காங்க இப்போ முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு காலம் முப்பத்தி ஒன்பதாயிரம் புட்டு கொடுத்திருக்காங்க அப்போ சந்தை வந்துட்டு அதற்குள்ளதான் இருக்குது முப்பத்தி ஒன்பது ஐநூறு அப்படிங்கறது பேரஹிங்க இருக்கு ஸோ முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு புட் முந்நூறு புட் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இப்போ கீழே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் முப்பத்தொம்போது ஐநூறுக்கு மேல் சந்தை வர்த்தகமானால் சந்தை மேல் முப்பத்தி ஒன்பது வந்து இறங்கும் இருக்கும் வாய்ப்பு அமையும் முப்பத்தி ஒன்பதனாயிரம் நல்ல ஒரு சப்போர்ட் பிளேஸா இருக்கும் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட வால்டைல் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு இது வந்து வால்டைல் ஜோன் அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி நூறு இது வந்து வால்டைல் ஜோன் இது வந்து ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்காது இதற்குள்ள இருந்தா மார்க்கெட் வந்து வால்டைல் ஜோனா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட ஐவி பாத்திரலாம் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஐவி டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் இருக்கு புட் ஆப்ஷன் சைடும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு இந்த மணி புட் ஆப்ஷன் ஐவி இல்லை அவுட் த மணியில் முட்டதாக எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ நார்மல் வேலை இருக்குன்னு அர்த்தம் பெரிய டைம் வேல்யூ வந்து பெருசாக அதிகரிச்சிருக்காதுன்னு அர்த்தம் இந்த மணில அதாவது புட் ஆப்ஷன்ஸோட இந்த மணில ஆனா கால் ஆப்ஷன்ஸோட ஐவி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு ஸோ உண்ணம் எதிர்பார்ப்பு மார்க்கெட் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுலயே இவங்க நிலை பெற்றிருக்காங்க நாளை தினம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓபன் வந்து பதினாறு புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு இருபத்தி எட்டு புள்ளிகள் ஓபனுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு நூத்தி ஒரு புள்ளிகளும் நம்மளுக்கு சென்றிருக்கு அதே மாதிரி எஸ்டர்டே எஸ்டே ஹைய நேற்றைய ஹையை கடந்து இருபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு மேல் செல்ல முடியல அதே மாதிரி நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கும் உள்ள வித்தியாசம் நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் இருபத்தி நான்கு புள்ளிகள் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு ஹையிலிருந்து அறுபத்தெட்டு புள்ளிகளும் லோல இருந்து அறுபத்தொரு புள்ளிகள் ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு மொத்த ரேஞ்ச் நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளிகளாம் அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திங்கள் சவாரி தான் நம்மளுக்கு இம்பாக்ட் அப்ப நம்மளுக்கு ஓபன் வந்து பதினெட்டாயிரத்தி நாற்பது அப்ப ஓபனு கீழ் இருநூத்தி நான்கு புள்ளிகளும் ஓபனுக்கு மேல் எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருந்திருக்கு நாற்பது அப்படிங்கிறது நல்ல இம்பேக்டா இருக்க போகுது பயனூத்தி எழுவத்தி ஒன்பது பாயிண்ட் கேப் அப் ஆயிருக்கு அஹ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நாற்பத்தி மூணு புள்ளிகள் ஏற்றத்திலையும் ஓபனு கீழ் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளிகள் இறக்கத்திலயும் நூத்தி பதினாலு புள்ளிகள் வந்து நம்மளுக்கு அதாவது எஸ்டர்டே ஹைக்கு இன்றைய ஹைக்கு நூற்றி பதினான்கு புள்ளிகள் வித்தியாசமாக இருந்திருக்கு நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொரு புள்ளிகள் வித்தியாசத்தில் இருந்திருக்கு எழுபது புள்ளிகள் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு லோ ஹையிலிருந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளும் லோவில் இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஏழு புள்ளிகள் ரோ ரேஞ்ச் மிக குறைந்த ரேஞ்சா இப்போதைக்கு பதிவாயிருக்கு இப்போ முகூர்த்த முகூர்த்தில் கூட ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது அப்போ ஒரு நாள் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று வந்து ஓப்பன் ஹையாக இருந்தது முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஓப்பன் கீழே முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இன்னும் ஓப்பனுக்கு மேலேயே போகல அந்த ஓப்பன் வந்து இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் மொத்தம் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் அப்போ நேற்றைய ஹையும் பிரேக் பண்ணல நேற்றைய லோவும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருக்குன்னு நீங்கள் தெரியுது ஸோ முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்

முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்மளுக்கு ரேஞ்சா இருக்க போது ஆ நம்மளுக்கு ஆர் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் லிப்டிக்கு முப்பத்தொம்பது ஐநூத்தி எழுபத்தொன்னு முப்பத்தொன்பது எழுநூத்தி ஐம்பத்தொன்னு நாற்பதாயிரத்தி ரெண்டு சப்போர்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பிரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது சப்போர்ட்டாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்